Hi friends, in this video, LCM and HCF concept is part 1 video. So, LCM and HCF is the same as LCM. அதாவது மீ சிறு பொது பெருக்கல் மடங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மீ போ பே அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா மீ போ ம அப்படின்னு சொல்லுவாங்க. மீ சி மா வேணாம்னு சொல்லலாம், மீ போ ம மீ சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மீ சிறு பொது பெருக்கல் மடங்கு, மீ சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மீ போவோ, மீ போவோக்கு வந்து ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க, ஜிசிடின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஹச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்லுவாங்க, ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீ போ க அப்படின்னு தமிழில் வந்து கொடுக்கலாம், சரிங்களா? மீ போ வா வந்து பார்த்தீங்கன்னா மீ போ கான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த குழம்பிக்காதீங்க. மீ போ பேனா ஒன்று, மீ போ வானா வந்து ஹச்சிசிஎஃப், சரிங்களா? ஸோ மீ போ கானா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீ பெரு பொது காரணி, மீ போ வானா மீ பெரு பொது வகுத்தி, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதோட பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ சிமா இப்படி கொடுத்து கேட்பாங்க, சரிங்களா? அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சம் போடும்போது நான் எது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், சரிங்களா? எல்சிஎம்னா மீ சிமா, ஹச்சிசிஎஃப்னா மீ போவோ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி இந்த ரெண்டு டேர்ம் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எடுக்கிறதுல நிறையா டைப் இருக்குது, சரிங்களா? ஒன்று பின்னங்களை எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து தசமயங்களை எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? காரணி முறையில் எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, சாதாரண நம்பர்ஸ் இருந்தா இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய மாடல் வரும், சரிங்களா? நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாட்டில் பார்க்கலாம். இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நார்மலாக ஒரு நம்பருக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறது, இந்த எல்சிஎம்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 15, 18, 9 மூணு நம்பர் இருக்கா? குறைஞ்சது நம்ம வந்து ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க முடியும், சரிங்களா? இங்கே மூணு நம்பர் இருக்கே, ஸோ மூணு நம்பருக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இதை நம்ம எந்த மெத்தடு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா ரெண்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு, டானா வகுத்தல் போடுறது, சரிங்களா? 15, 18, 9 ஓகேவா? ஸோ இப்படி டானா வகுத்தல் போட்டு இப்போ அதோட காரணிகளால் நம்ம என்ன பண்ண போகிறோம், வகுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணுறீங்கல்ல காரணி, அது என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பகா எண்ணாக தான் இருக்கணும், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து பகா எண்ணாக இருக்கணும். பகு எண் யூஸ் பண்ணலாம், ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர், ப்ரைம் நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பகு எண்ணா இது, பகா எண்ணா இதுன்னு சொல்லி, சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இருக்கிற ப்ரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, சரிங்களா? இந்த மூணு நம்பர் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டானா வகுத்துக்கு வரும், சரிங்களா? ஸோ இது மூணு தான் மோஸ்ட்லி வரும், அதனால் இது மூணு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மூணால் போடுறேன், சரிங்களா? மூணு எடுக்கிறேன். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பருமே இருக்குல்ல, இந்த மூணு நம்பருமே காமனாக வந்து வகுப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓகேவா? மூணு நம்பருமே காமனாக வந்து வகுப்படணும், இந்த இங்கே போடுற காரணியால் மூணு நம்பருமே வகுப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நம்பர் வகுப்பட்டாலே போதும், சரிங்களா, எல்சிஎம்க்கு. ஆனால் ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே வகுப்பிட்டால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மூணு போடுறேன். இந்த மூணு வந்து இந்த 15 எத்தனை வாட்டி இருக்குமாங்க, 5, 3, 15 இந்த 18 6, 3, 18, 3, 3, 9 ஓகேவா? இப்போ பாருங்கள், இது எல்லாமே பொதுவாக எதால் வகுப்படனா வகுப்படாது. மறுபடியும் நான் மூணால் போடுறேன், இந்த 5, 3 வகுப்படுமானா வகுப்படாது, அதனால் அந்த 5 அப்படியே இறக்கணும், ஓகேவா? இது எல்சிஎம்க்கு மட்டும்தான். இதே ஹச்சிசிஎஃப் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இதோட நிறுத்திக்கணும், இந்த ஸ்டெப்போட நிறுத்திடணும், ஓகே? நான் அது சொல்கிறேன். ஒரு நம்பர் வகுப்பட்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காரணிகள், சரிங்களா? இப்போ 5 வந்து இந்த 3 வகுப்படாது, அதனால் அந்த 5 அப்படியே இறக்கிறேன். இந்த இப்போ இந்த 6 வந்து 3 எத்தனை வாட்டி இருக்கும், 2 வரும், சரிங்களா? இந்த 3 ஒரு வாட்டி வரும். இப்போ பாருங்கள், 5 இருக்குது, 2 இருக்குது, ஏதாவது வேணால் போடுங்க. 5 போடுறேன், 1, 5 இந்த 2 அப்படியே வரும். இப்போ 2 தான் போடணும், 1, 1, 1 எல்லாமே 1 வந்துருச்சா, அவ்வளோதான். எல்லாமே 1, 1 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பெருக்க வேண்டிதான், சரிங்களா? 3 × 3 × 5 × 2 ஓகேவா? 3 × 3 = 9, 9 × 5 = 45, 45 × 2 = 90. ஸோ இதான் வந்து இதுக்கு எல்சிஎம், புரியுதா?
ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு நம்பரில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். இந்த மூணு நம்பரில் எது பெருசு? 18, சரிங்களா? அப்போ இந்த 18 மீதி ரெண்டு நம்பருமே வந்து வகுக்குமா அப்படின்னு செக் பண்ணோம். ஓகேவா? இது மூணு நம்பரில் எது பெரிய நம்பர்னு இருக்கோ அதை எடுத்துக்கணும். 18 இந்த மீதி இருக்கிற ரெண்டு நம்பர் வந்து இதை வகுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். 9 இதை வகுக்கும், 15 இதை வகுக்குமா? வகுக்காது. அப்போ என்ன பண்ணோம், இந்த 18 டபுள் ஆக்கி பண்ணணும். ஓகேவா? இந்த 18 டபுள் ஆக்கினா என்ன வரும், 36 வருமா? இப்போ மறுபடியும் இந்த 15 இந்த 9 இதை வகுக்குமான்னு செக் பண்ணணும். 9 இதை வகுக்கும், ஆனால் 15 இதை வகுக்காது. அப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து இந்த 18 ட்ரிபிள் ஆக்கணும். இது கூட இன்னொரு 18 கூட்டிங்க, அப்போ என்ன வருது, 54 வரும். கரெக்டா? இப்போ பாருங்க, மறுபடியும் 15 இதுவாகாது. மறுபடியும் என்ன பண்ணோம், இது கூட 18 கூட்டிங்க, அப்போ என்ன வருது, 72 வரும். இப்பயும் 15 வந்து வகுக்காது. அப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் 18 கூட்டணும், 90 வரும். கரெக்டா? இப்போ பாருங்க, இது 15 வகுப்படும், 9 வகுப்படும். அப்போ இதுதான் வந்து இதோட எல்சிஎம். புரியுதா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கணும். அந்த நம்பரை மீதி ரெண்டு நம்பரும் வகுக்குமான்னு செக் பண்ணணும். வகுக்கலையா அந்த நம்பரை டபுள் ஆக்கணும், அதுவும் வகுக்கலையா அது ட்ரிபிள் ஆக்கணும். ஸோ அந்த மாதிரி மடங்காக்கிட்டே எடுத்துகிட்டு போகணும். அப்போ எந்த நம்பர் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தாலையும் வகுப்படுதோ அதுதான் வந்து அதோட எல்சிஎம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், இந்த இடத்த நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 90 வந்து சரியாக நீங்கள் போட மாட்டீங்க. இந்த 90 விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, இதுக்கு அடுத்த நம்பரும் எடுப்பீங்க, 180 வருது இல்லை. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பராலையும் வகுப்படும். இதுவும் இதனோட எல்சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்னானது லீஸ்ட் காமன் மல்டிப்ளேயர். கரெக்டா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீச்சிறு பொது மடங்கு. ஓகேவா? அப்போ மீச்சிறு மடங்குன்னும் போது மிக சிறியதாக இருக்க நம்பரு. ஓகேவா? இதுவும் இந்த மூணு தாளை வகுப்படும் தான், இதுவும் இது மூணு தாளை வகுப்படும் தான். ஆனால் எது மிக சின்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 90 தான் மிக சின்னது, அப்போ இவர் தான் எல்சிஎம். புரியுதா? அந்த பேரில் இருக்க பாருங்கள், மீச்சிறு பொது மடங்கு. அப்போ சின்ன வேலையை தான் எடுக்கணும், இதுவும் வகுப்படும் தான், ஆனால் இதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ புரியாதே, போப்போம், ஒன்றும் சம்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்கள், இந்த சம்மை வந்து ஃபஸ்ட்டு நான் டானா வகுத்தில் போட்டேன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, 20 25. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 3 5 இதால் ஃபஸ்ட்டு ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரைம் நம்பர் எடுக்க சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதை 5 போடுறேன். கரெக்டா? 5 போடும்போது 4 5 20 மாறிடும், இது 5 5 25 மாறிடும். கரெக்டா? இப்போ பாருங்கள், 4 போடுறேன். 4 போடக்கூடாது இல்லையா நான் சொன்ன மாதிரி, ஏன்னா வந்து ப்ரைம் நம்பரை தான் போட சொல்லியிருக்கேன். அப்போ 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 2 4. இந்த 5 வகுப்படாது, அதனால் அப்படியே அரைக்கணும். இப்போ மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 1 2 2, இந்த 5 அப்படியே இருக்கும். மறுபடியும் 5 போட்டிங்கன்னா 1 1 வந்துடும். இதோட நிறுத்திட்டு இப்போ இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கணும். ஓகேவா? அப்போ 2 10 12 20 25 100 அப்படின்னு வரும். புரியுதா? அப்போ இவர் தான் இதோட எல்சிஎம். ஓகேவா? இப்போ நான் ரெண்டாவது மெத்தட சொன்னேன் இல்லையா, அப்போ என்ன பண்ண, இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பரு, 25. அப்போ 25 இந்த மீதி இருக்கிற அந்த ஒரு நம்பர் வகுக்குமான்னு செக் பண்ணணும். 20 இதாக வகுக்குமா? வகுக்காது. அப்போ என்ன பண்ணும், இதை டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கினா என்ன வரும், 50. இப்போ இந்த 20 இதை வகுக்குமா? அப்பயும் வகுக்காது. அப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் இந்த 25 ட்ரிபிள் ஆக்கு, 75. இது வகுக்குமா? இதையும் வகுக்காது. 4 மடங்காக எடுக்கும்போது 100 வரும். இது இதை வகுக்குமா? வகுக்கும். அப்போ பாருங்க, 100 தான் இதோட எல்சிஎம். புரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு, இந்த ரெண்டு மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வகுத்தல் இந்த வகுத்தல் முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும், எல்சிஎம்னா ஒரு நம்பர் வகுத்தாலும் எடுத்துக்கணும், ஹெச்சிசிஎஃப்னா ரெண்டு நம்பருமே காமனாக வகுக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? அது இப்போ புரியும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சம் பாருங்களேன், 6 8 4 இப்படி இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் 2 போடுறேன், 3 2 6, 4 2 8, 2 2 4. மறுபடியும் இப்போ 2 போடுறேன், 3 அப்படியே வரும். இந்த 4 வந்து 2 2 4 மாறிடும், இது 1 மாறிடும். இப்போ 3 1 2 அப்படியே இருக்கும், 2 போடுறோம், 1 1 1. ஓகேவா? இப்படி வந்துடும். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் பேருக்குங்க என்ன வருது, 2 2 4 4 3 12 12 2 24 தான் இதுக்கு எல்சிஎம். ஓகேவா? ரெண்டாவது மெத்தடு, இந்த 8 தான் இதில் இருக்கிற நம்பர்ல பெருசு, அப்போ 8 எடுக்கிறேன். இது ரெண்டும் வகுக்குமானா? வகுக்காது. இவர் 6 வகுக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறேன், 8 வந்து டபுள் ஆக்குறேன், 16. 4 வகுக்கும் ஆனால் 6 வகுக்காது. அப்போ என்ன பண்ணுறேன், 8 வந்து ட்ரிபிள் ஆக்குறேன், 3 8 24. இப்போ பாருங்கள், 4 வகுக்கும் 6 வகுக்கும். அப்போ இவர் தான் இதோட எல்சிஎம்.
புரியுதா? ஸோ இப்போ HCF எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். HCF பாருங்கள், 36 84 அப்படிங்குது. ஸோ இதுக்கு HCFக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் எடுக்கணும், டானா வகுத்தல் முறை தான் மறுபடியும் போட போகிறோம். 36 84 சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டால் போடுங்க ஃபஸ்ட்டு. 18 வருமா? இங்கே பாருங்கள், இது 42 42 வரும். மறுபடியும் ரெண்டால் போடுங்க, 9 2 2 4 1 வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வேறு எதால் போட்டால் இது இது ரெண்டுமே வகுக்கணும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். HCF பொறுத்த வரைக்கும் காமன் சின்னு இருக்குல்ல, ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர், காமன் பொது, ஓகே, மீ பெரு பொது காரணி இல்லை, மீ பெரு பொது வகுத்தி, பொதுவான வகுத்தி. இந்த ரெண்டு நம்பருக்குமே பொதுவாக யார் வகுக்குறாங்களோ அவங்கள தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 9 21 எது வகுக்கும், 3 வகுக்கும். அப்போ எடுத்துக்கலாம், 3 3 9 7 3 வரும். இப்போ பாருங்கள், இந்த 3 7 வந்து பொதுவாக எதால் வகுக்குமா, ஒன்றால் மட்டும்தான் வகுப்படும். அதனால் அதை இப்படியே முடிச்சுக்கணும், இதோட நிறுத்திக்க வேண்டியதான். இதே எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா 1 வர வரைக்கும் போடணும், இங்கே 1 வர வரைக்கும் இங்கே போடணும். புரியுதா? அவ்வளோதான், இது மட்டும் நான் வச்சுங்க. இப்போ இங்கே இருக்கிறத மட்டும் பிறகுங்க, என்ன வருது, 2 2 4 4 3 12 இதுதான் இதுக்கு HCF. இதுக்கு வந்து இங்கே ரெண்டாவது மெத்தட் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இந்த இது மட்டும்தான். இப்போ இந்த சம் பாருங்கள், 20 25 HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. HCF நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? 20 இருக்கா? 25 பாருங்க, 20 25 ரெண்டுதுக்கு போடுங்க. அஞ்சால் போடுறேன், ரெண்டுமே காமனாக அஞ்சால் வகுப்படும், அதனால் அஞ்சால் போடுறேன். இப்போ 4 5 5 5 வந்துருச்சு. இது ரெண்டுமே பொதுவாக வகுப்படுமானா, எதாலையும் வகுப்படாது. அதனால் வந்து 5 தான் இதோட HCF. ஓகேவா? ஸோ எல்சிஎம் விட HCF ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அதை மறந்துடக்கூடாது, பொதுவாக வகுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்த 4 5 எடுத்தேனா அது என்னது, எல்சிஎம். ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், இந்த எல்சிஎம் HCF எங்கே வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இப்போ ஒரு பின்னம் இருக்கு, 3/2 + 1/3. ஓகேவா? ஸோ ரெண்டு பின்னம் இருக்குது, இந்த ரெண்டு பின்னத்தை வந்து நம்ம கூட்டணும் இல்லை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன பிரச்சனை வரும்னா, கீழே வந்து சேமாக இருக்கணும். ஸோ அதான் கான்செப்ட். சரிங்களா? ஒரு பேசிக்காக தான். ஓகேவா? பின்னத்தை கூட்டணும்னா கீழே வந்து காமனாக இருக்கணும். அப்போ எப்படி இதை காமன் படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எல்சிஎம் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கு கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, ஸோ அதுதான், அதுக்கு தான் இந்த கான்செப்ட் வரும். சரிங்களா? இப்போ இந்த 2 3 எடுங்க, 2 3 எடுத்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி போய் டானா வகுத்தல, ஒரு நம்பர் வகுத்தாலும் எடுத்துக்கலாம் எல்சிஎம். அப்போ ரெண்டால் போடுங்க, ஒரு வாட்டி வந்துடும். இந்த 3 அப்படியே வரும், மறுபடியும் 3 போடும்போது 1 1 3 2 6 6 தான் இதோட எல்சிஎம். ஸோ இந்த எல்சிஎம் வந்து இங்கே தான் யூஸ் ஆகும். புரியுதா? எல்சிஎம்ல வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நம்பர் வருது இல்லையா, ஸோ அடுத்தடுத்த நம்பரோட எல்சிஎம் எப்பயுமே என்னவா இருக்குன்னா அதோட மல்டிப்ளையர் தான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த நம்பரோட எல்சிஎம் கேட்டாங்கன்னா அதோட பெருக்கல் மதிப்பு தான் வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, 7 8 இதுக்கான எல்சிஎம் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இதோட பெருக்கல் மதிப்பு தான் வரும், 8 7 56 56 தான் இதோட எல்சிஎம். புரியுதா? அதுக்கடுத்தது அடுத்தடுத்த நம்பரோட HCF கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்த நம்பரோட HCF கேட்டாங்கன்னா எப்பயுமே 1 தான் வரும். ஓகேவா? ஏன்னா வந்து பொதுவாக வகுப்படாது, அடுத்தடுத்த நம்பர் வந்து பொதுவாக வகுப்படாது, அதனால் அதோட HCF என்ன வரும், 1 வரும். எல்சிஎம் என்ன வரும், அதோட பெருக்கல் மதிப்பு வரும். புரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடத்தின கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற மாடல் டைப்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். We'll be right back.